நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை அடுத்த பூவிருந்தவல்லியில் மெட்ரோ பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு விபத்துகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பூவிருந்தவல்லியில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு விபத்து ஏற்படாமல் பணி செய்வது மற்றும் விபத்து ஏற்பட்டால் தற்காத்துக் கொள்வது குறித்து தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செயல்முறை விளக்கத்துடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தருமபுரி மாவட்டம் நாகர்கூடல் ஊராட்சியில் இரண்டு அரசு பேருந்துகளை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் பேருந்துகள் போதிய அளவில் இயக்கப்படுவதில்லை என்றும் இதனால் மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் மருத்துவமனைகளுக்கு செல்வோர் மிகவும் சிரமப்படுவதாகவும் கூறி சாலை மறியல் நடைபெற்றது. காலை 7 மணி 7:00 இயக்கப்படும் பேருந்துகளையே அனைவரும் நம்பியிருப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் ரயில் நிலையத்தில் புறநகர் மின்சார ரயிலில் ஏற முயன்ற கட்டட மேஸ்திரி தவறு விழுந்து உயிரிழந்தார். மருதவள்ளிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 38 வயதான கட்டட மேஸ்திரி ரகு கட்டுமான பணிகளுக்காக சென்றபோது மின்சார ரயிலில் கால் இடறி கீழே விழுந்து பலியானார். உடனடியாக ரகுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பணிக்கு சென்றபோது விபத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி அருகே வெங்கடாபுரம் கிராமத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அவர் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் 48ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு கிராம மக்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வெங்கடாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி பி டி சந்திரன் தலைமையில் நடைபெற்ற நினைவு நாள் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் தீ தொண்டு வாரத்தை முன்னிட்டு மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. வழியெங்கும் மக்களுக்கு தீ தடுப்பு தொடர்பாக துண்டறிக்கைகள் தரப்பட்டன. பணியின் போது உயிரிழந்த தீயணைப்பு வீரர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள பாக்குடியில் மீன்பிடி திருவிழாக்களை கட்டியது. கண்மாயில் வெள்ளை விடுதல் நிகழ்ச்சி ஊர் பெரியவர்களால் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாகுபாடின்றி ஊர் மக்கள் குளத்தில் இறங்கி ஊத்தா, வலை, பரி, கச்சா ஆகியவற்றைக் கொண்டு மீன்பிடித்து மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குறைந்த விலையில் பேனர் செய்து தரச் சொல்லி கடை மேலாளரை அதிமுக பிரமுகர் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆலங்காயம் பெத்தூரைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் ஆர் கே சாமி கடந்த 13ஆம் தேதி டிஜிட்டல் பேனர் கடைக்கு சென்று உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சிக்கு குறைந்த விலையில் பேனர் அடித்து தர கேட்டுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த கடையின் மேலாளர் செல்வத்தை தாக்கியுள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.